நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே தாமிரபரணி புஷ்கரத்தை தொட்டு காயத்ரியினுடைய பெருமை, காயத்ரியினுடைய சக்தியை தெரிந்து கொள்ளும் விதமாக கனடியன் கால்வாய் என்று சேரன்மாதேவியில் இருக்கக்கூடிய சேரன்மாதேவியினுடைய தாமிரபரணியை தொட்டுக்கொண்டு செல்லுகின்ற இந்த கால்வாயின் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரசமான சம்பவத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கன்னட பிராமணன் ஒருவன் தான் செய்த மந்திர பயனை, காயத்ரியினுடைய பயனை, மலையாள அரசனுடைய ரோகத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தன் எடைக்கு எடை தங்கத்திற்காக விட்டுவிட, அவ்வாறு செய்தது பிறகு தவறு என்று உணர்ந்து அதற்கு விமோச்சனம் கேட்டு பொதிகை மலையில் இருக்கக்கூடிய அகத்தியரை தரிசனம் செய்கிறான். அகத்தியர் முதலில் அவனுக்கு அவ்வளவு சுலபத்தில் அகப்படவில்லை, எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை, வெகுவாக சோதிக்கிறார். அதற்கு பிறகு மிக பொறுமையோடு, என்ன ஆனாலும் சரி நான் அகத்தியரை பார்க்காமல் செல்லப்பாட்டேன் என்று அவன் தீவிரம் காட்டிய பிறகு அகத்தியர் அவனுக்கு தரிசனம் தருகிறார். தரிசனம் தந்து என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், இதை போல் காயத்ரியினுடைய பையனை நான் விற்றுவிட்டேன் தங்கத்திற்கு, பெரிய பாவி ஆகிவிட்டேன். மந்திரம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. நான் வந்து அரசன் தங்கம் கொடுத்திருந்தாலும் கூட இந்த செயலுக்கு வாங்கியிருக்க கூடாது, இது ஒரு சேவை, மருந்துக்கு காசு வாங்கவே கூடாது, அதுலேயும் அரசன் மகன், நம்ம எல்லாமும் அவன் பார்த்து கொள்கிறான். அப்படி இருக்கும்பொழுது அவன்கிட்ட போய் நான் பணம் வாங்கிட்டேனே என்று அவர் வருந்துகிறார். அதே சமயம் அகத்தியர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கன்னட பிராமணனை பார்த்து, மந்திரத்தை மையமாக வைத்து செய்கின்ற பிழைகள் பாவங்களாகி அவை ஏழு பிறப்புக்கு தொடர்கிறது. சில பாவங்களுக்கு அதீத சக்தி, ஒரு தாயை கொல்லுவது, ஒரு கன்னி பெண்ணை கற்பழிப்பது, ஒரு பசுவை வெட்டி கொலை செய்வது, பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு துரோகம் செய்வது, சகோதரி மனைவி இவர்களை கண்டபடி கையால் அடிப்பது, இப்படி பல செயல்கள் கடும் பாவங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் ஒரு பாவம் வேத மந்திரமான காயத்ரியை, அதனுடைய பயனை, காயத்ரி மந்திரத்தினுடைய பயனை தங்கத்திற்கு விற்றுவிட்டது என்பது. அதனால் இது ஒரு நித்திய தோஷம். அதாவது நீ இறந்த பிறகும் அடுத்து ஒரு பிறப்பெடுத்தாலும் இந்த தோஷம் தொடரும். அப்படியானால் இந்த தோஷம் நீங்குவதற்கு அதே போல் நித்தியமும் பரிகாரம் செய்ய வேண்டும். தினந்தோறும் ஒரு பரிகாரம், நீ உயிரோடு இருக்கிறவர்கள் தான் பண்ண முடியும், அதற்கு பிறகு யார் பண்ணுவார்கள்? உயிரோடு இருக்கும் பொழுது கூட இந்த நித்திய பரிகாரத்தை செய்வதற்கு பணம் வேணும், உடம்பில் தெம்பு வேணும், கால நேரம் வேணும். நீ வேலைக்கு போவியா இல்லை பரிகாரத்தை செய்வியா? அதனால தான் நான் வந்து இந்திரா சௌந்தரராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவரை போல் இந்த இடத்துல நான் எதற்கு என்னுடைய பெயரை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இந்த வேத பிராமணர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் இதுபோல் நல்ல விஷயங்களை பிறருக்கு சொல்லக்கூடியவர்கள். அப்படி சொல்லும் பொழுது எந்த நிலையிலேயும் பயன் கருதி ஒன்றை எதிர்பார்த்து சொல்லிவிடக்கூடாது. அதனால் அப்படி செய்துவிட்ட ஒரு செயலுக்கு பரிகார செயல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நித்திய பரிகாரம். ஏன்னா நீ செய்தது வந்து ஒரு நித்திய தோஷம், இதற்கு நிரந்தரமான ஒரு பரிகாரத்தை நீ செய்ய வேண்டும். நிரந்தர பரிகாரம் அப்படிங்கிறது, இப்போ வந்து ஒருத்தருடைய காலை நாம் மிதிச்சிட்டோம், பதிலுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அந்த நேரத்திலேயே அது சரியாகி விடுகிறது. ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம், அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டா உடனே அது நேராகி விடுகிறது. இப்படி உடனுக்குடன் செய்து கொள்ளுகின்ற, உடனே சரி செய்து கொள்ளுகின்ற பரிகாரங்கள் இருக்கு. ஆனால் சில பரிகாரங்கள் இருக்கிறதே, அவைகளை வந்து தொடர்ந்து செய்தபடியே இருக்கணும். அது ஒரு நாள், ஒரு பொழுது, ஒரு முறை அப்படின்னு நின்றுடக்கூடாது. ஒருத்தர் ஒரு காரியம் செய்தார், அந்த காரியம் வந்து காலத்திற்கும் மக்களுக்கு பலன் தந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அது எப்படி? அப்படிப்பட்ட ஒரு நித்திய பரிகாரம் எது? அதற்கு தான் அகத்தியர் வந்து இந்த கன்னட பிராமணனுக்கு வழிகாட்டுகிறார். நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால், தாமிரபரணி சேரன்மாதேவியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றின் கரைக்கு செல். அங்கே ஒரு பசுமாடு இருக்கும், காராம் பசு, அதனுடைய வாலை பிடித்துக்கொள். அது பாட்டுக்கும் போகும், அது போகின்ற வழியை எல்லாம்
குறித்து கொண்டே போ. அது எங்கே சிறுநீர் கழிக்கிறதோ அங்கே வந்து ஒரு மடை கட்டு. அது எங்கே சாணி போடுகிறதோ அங்கே வந்து ஒரு தடுப்பு அணை கட்டு. அது எங்கே படுத்து தூங்குகிறதோ அந்த இடத்துல மிக பெரிதாக ஒரு நீர் தேக்கத்தை அமை. இறுதியில் அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே மறைந்து விடும். அந்த மறைகிற இடத்திலே இதை செய். அப்படி அது நடந்து செல்லுகின்ற பாதையிலே இருக்கக்கூடிய நிலம் இருக்கிறதே, அந்த நிலத்தை வாங்குவதற்கு உனக்கு பணம் வேணும் இல்லையா, அதற்கு இந்த தங்கத்தை நீ தானமாக பெற்ற தங்கத்தை பயன்படுத்திக் கொள் அப்படிங்கிறார். சரி, நான் அந்த நிலத்தை வாங்கி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, மீதி இருக்கக்கூடிய தங்கத்தை வைத்து தாமிரபரணி கால்வாய், தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஒரு கால்வாய் வெட்டு, அந்த கால்வாய் வழியாக நீரானது பாயும். அது இறுதியில் மாடு படுத்த இடம் வரையில் அது வரும். வரும் வழியெல்லாம் இருக்கக்கூடிய வயல்களை எல்லாம் அது, அந்த கால்வாய் நீர் இருக்கிறதே, அது தழைக்க செய்யும். அதனால தினந்தோறும் பயிர்களுக்கு நீர் கிடைக்கும். அதே போல அந்த பகுதியில் இருக்கிற ஆடு மாடுகளுக்கெல்லாம் தாகம் தீர்ப்பதற்கும் தண்ணீர் கிடைக்கும். ஆற்றில் எப்பொழுதும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். அதனாலே கால்வாயிலும் எப்பொழுதும் தண்ணீர் ஓடும். தினந்தோறும் நமக்கு பசிக்கிறது தாகம் எடுக்கிறது போல மிருகங்களுக்கும் ஏற்படும். அவைகள் எல்லாமும் அந்த ஜலத்திலே, நீ வெட்டின அந்த கால்வாய் இருக்கிறது, அந்த கால்வாய் ஜலத்திலே அவைகள் எல்லாமும் பசியாறும். இது தினந்தோறும் நடக்கும். இதற்கு பெயர் தான் நிரந்தரமான நித்திய பரிகாரம். இதை நீ செய் அப்படின்னு அகத்தியர் சொல்ல, இந்த இளைஞனும் வந்து அதே போல செய்து அவன் வெட்டியதற்கு பேர் அந்த கால்வாய்க்கு, அவன் கன்னடக்காரன், அதனால அந்த கால்வாய்க்கும் கன்னடியன் கால்வாய் என்று பெயர் வைத்தார்கள். அந்த கால்வாய்க்குள்ளே கலாசி மடை என்று ஒன்று உண்டு. கலாசி என்பவள் ஒரு வேசி. அவளுடைய வீட்டுக்குள்ளே போய் இந்த மாடு படுத்துக்கொள்ளும். அவள் அந்த வீட்டை சும்மா கொடுத்துட்டா. நீ ஒரு மிகப்பெரிய நல்ல காரியம் செய்கிறாய், அந்த காரியத்திற்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லி அவள் கொடுத்துட்டா. அதனால அவள் பெயரிலேயே கலாசி மடை அப்படின்னு பேர் வைத்து விட்டார்கள். தாமிரபரணி ஆற்றை பற்றி சிந்திக்கும் பொழுது கன்னடியன் கால்வாயை சிந்திக்காமல் இருக்க முடியாது, கன்னட பிராமணனை சிந்திக்காமல் இருக்க முடியாது. இவர்கள் அத்தனை பேரை தொட்டு காயத்ரி மந்திரம் அதனுடைய சக்தி பற்றி சிந்திக்காமல் இருக்கவே முடியாது. அடுத்தது, இந்த கால்வாய் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்த்துகிறது. என்ன நித்திய பரிகாரம் என்றால் என்ன? அதனால்தான் இன்றைக்கும் வடநாட்டிலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் தங்கள் வீட்டு வாசலிலே பானையிலே தண்ணீர் வைத்து விடுவார்கள். தாகத்திற்கு போகின்றவர்கள் வருகின்றவர்கள் கேட்க தேவையில்லை, அவர்களாக மொண்டு எடுத்து கொடுத்து கொள்ளலாம். இது ஒரு நித்திய பரிகாரம். ஒருவன் உப்பு கேட்டு இல்லை என்று சொல்லக்கூடாது, குடிக்க தண்ணீர் கேட்டு இல்லை என்று சொல்லக்கூடாது. இந்த ரெண்டு இல்லை என்று சொல்லுகின்றவன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போய்விடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. தண்ணீரை இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு நாடு, தண்ணீரை இல்லை என்று சொல்லுகிற ஒரு ஊர், தண்ணீரை இல்லை என்று சொல்லுகிற ஒரு அரசன் ஐயோ என்று போவான். ஏன்னா தண்ணீர் வானம் பார்த்து கொடுக்கின்ற குடை. மனிதர்களால் அதை செய்யவோ உருவாக்கவோ முடியாது. இறைவனுடைய பெரும் கருணை அது. அதை தனக்கு சொந்தமாக கருதுவது போல் ஒரு பாவம் எதுவுமே கிடையாது. தனக்கும் தன் நாட்டுக்கும் பிறகுதான் மற்றவர்களுக்கு என்று சொல்லுவதெல்லாம் ஒரு வித சுயநலம். இது இந்த விஷயத்தில் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு நாம் கஷ்டப்படும் பொழுது இறைவன் அதை வேடிக்கை பார்க்க மாட்டான். நல்ல மழையை கொடுத்து நமக்கு வேண்டுகின்ற அளவு கருணை செய்வான். அதிலெல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இந்த புஷ்கரணி தாமிரபரணி புஷ்கர காலத்தில் இப்படி சிந்திப்பதற்கு நிறைய சங்கதிகள் தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.